ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக, குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்ட்டில் தாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம். வீடியோவில் பொறுப்பு சாய்க்கஸ் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்றது பார்த்துக்கலாங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போங்க ஆயில் சூடாயிடுச்சுங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சவந்துக்கட்டுங்க. இப்போங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க, சேர்த்துடலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போங்க வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டுங்க. இப்போங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணிடுங்க. பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ சேர்த்துடலாங்க. இப்போ தக்காளி வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே சிக்கனை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போங்க நல்லா 5 நிமிஷம் எண்ணெயிலேயே சிக்கனை வதக்கி விட்டாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ மசாலா பொடிங்க சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போதான் மசாலா பொடியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நான் தான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ 1/2 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க. எச்சா சேர்க்கக்கூடாதுங்க. 1/2 கப் மட்டும் தண்ணி போடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா தாங்க செய்கிறோம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வத்திருக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கு. பாருங்கள் சைடில் தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இது இல்லாமல் நல்லா வத்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போங்க ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழை தோய விட்டுறலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாருங்க. ரொம்ப டேஸ்டான
சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்டாவை ஆஃப் பண்ணிடலாங்க.